ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மிஸ்டரி அட்வென்ச்சரான நான்சி ட்ரூ அண்ட் த ஹிடன் ஸ்டார் கேஸ் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்சி ட்ரூ அப்படின்னு துரு இருக்க ஒரு செட்டை பிடிச்ச டீனேஜ் பொண்ணு இவளுக்கு இந்த அட்வென்ச்சர் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் அப்படி இருக்கிறச்ச அவங்க ஊரில் ஒரு வயசான பாட்டியோடைய வீட்டில் ரொம்ப அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு கேள்விப்பாரு நம்ம நான்சி தன்னுடைய நண்பர்களுடைய உதவியோட அந்த பாட்டியுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு உண்மையிலே இருக்கா இல்லை வேற ஏதாவது இருந்தா அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ண கதையை சொன்ன கதை தான் நான்சி ட்ரூ அந்த இடன் ஸ்டார் கேஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜூன் யாரோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த படத்துடைய கதைக்குள்ள போயிடலாம் படத்துடைய ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க ரொம்ப ஜாலியாக ஸ்கேட்டிங் போர்டில் பயங்கரமான சாகசங்கள் எல்லாத்தையுமே வந்து அசால்ட்டாக பண்ணிக்கிட்டு வராங்க இவங்க பேர் தான் நான்சி ட்ரூ என்ன தான் நான்சி வந்து ஒரு டீனேஜ் பொண்ணாக இருந்தாலும்

அவங்க ஸ்கூல்ல இருக்க ஒரு பையன் வந்து ஒரு வீடியோ எடுத்து கலாச்சி போட்டிருப்பான் நான்சி கேக்குறாங்க எங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அவ வீட்டுக்குள்ள போயிட்டு கதுவு சாத்திக்கிட்டு துறக்கவே மாட்டான் அதனால தான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க போயிட்டு ஏ கதவை துறடின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு உள்ள இருந்து என் வாழ்க்கையே போச்சு நான் ஏன் கதவு துறக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சீன் போட்டு இருக்காங்க இப்ப கதவு துறக்கிறியா இதை உடச்சுக்கிட்டு உள்ள வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான்சி கேக்கும்போது டக்குன்னு வந்து கதவு திறந்துடுறாங்க அந்த பெஸ் இந்த பெஸ்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஜாஸ்தி அதாவது தாழ்வு மனப்பான்மை அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தயங்குவாங்க இப்போ வந்து நான்சி வந்து உள்ள வந்து அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க என்ன நடந்திருக்குன்னா இவங்க ஸ்கூல்ல ஏதோ பண்ண ஒரு விஷயத்தை அதை வேற மாதிரி ட்ரோல் பண்ணி ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கோம் இது யார் போனான்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு பாடத்தை புகுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க அப்படி இப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பார்க்குறாங்க அதுல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது அந்த பையனுடைய ஜெர்சி டி ஷர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது நைன்டி ஒன்னா அப்படி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜி சொல்கிறா மென்டல் அது ரிஃப்ளெக்ஷன் அப்பனா என்ன நம்பரா இருக்கும் ஓ நைன்டி அந்த டெரிக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பெஸ்ட் என்ன சொல்கிறேன்னா அவனை பற்றி தான் தெரியும் ரொம்ப பெரிய பணக்கார பையன் அவனெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது பண்ணுவான் வேணாம் அப்படின்னு சொல்ல மாறி பணக்கார பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட இருக்கிற போட்டோ பாக்குறாங்க பாத்தியா கேர்ள் ஃப்ரெண்டு இங்க பாரு அவன் பணக்காரனா இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் அவன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருக்குமே பண்ணக்கூடாது நீங்க வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அப்கோர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரனு சொல்லிடுறாங்க இப்போ அவன் எங்க இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது அவன பத்தி தெரியாதா ஜிம்ல தான் இருப்பான் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்க ஜிம்ல அந்த டெரிக்கு காட்டுறாங்க டெரிக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா ஜிம்ல ஒர்க் அவுட்டே பண்ணாம சும்மா சவுண்ட் மட்டும் குடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுவன் சோ அந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான்சி வந்து இந்த பிளம்பிங் ஒர்க் பண்ற மாதிரி கெட்டப்ல வராங்க பின்னாடியே மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு வராங்க நான்சி இவனுக்கு வந்து இந்த உலகத்திலே பெரிய விஷயம்னா அது அவனுடைய சோஷியல் மீடியா இமேஜ் தான் அதை தான் இப்போ வந்து டேமேஜ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான்சி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க இங்க வந்து பெஸ்ட் என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவன் கத்தி கத்தி ஒர்க் அவுட் பண்றத வந்து அவனுக்கே தெரியாம வீடியோ எடுக்கிறது சோ அந்த வேலையை பெஸ்ட் பாத்துட்டே இருக்கும்போது போது இங்க நம்ம ஜார்ஜி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு அந்த ஜிம்முடைய உடைய கேமராஸ் எல்லாம் ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பெஸ்ட் வந்து அவ எடுத்த புட்டேஜ்ல வந்து கொடுக்கும்போது போது இருக்கு இன்னைக்கு காலி இவன் அந்த கேமரில் பார்த்துட்டே இருக்கும்போது அவன் குளிக்கிறதுக்காக போகிறான் அப்போ டக்குன்னு வந்து நம்ம நான்சிக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க இவங்க டுவெண்ட்டி செகண்டில் வாங்க வந்துடுவான்னு சொல்லிட்டு நம்ம நான்சி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க ஷவர் உன்னுடைய நாபை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு பதில் வேறு ஒன்று மாட்டிடுறாங்க மற்ற ஷவர்ஸ்லாம் ஒர்க் ஆகலான்ற மாதிரி அங்கே இன்டிமேட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க அவன் நான்சி செட் பண்ணி வச்சிருந்த அந்த ஷவரில் தான் குளிக்கிறான் இப்போ நான்சி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க செம்ம சந்தோஷம் அவங்களுக்கு போடு போடு சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க கூடவே ஸ்நாக்ஸ் எல்லாம் வேறு எவ்வளோ நேரத்தில் ஆகும்ன்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது எனி டைம் ஆகலாமா பாருமான்ற மாதிரி சொல்கிறாங்க நான்சி என்னன்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு குளிச்சுட்டு அங்க இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண கத்து தரேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா அவன் கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூ ஆ மாறிட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம நான்சியுடைய வேலை தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் குளிச்ச அந்த ஷவர் நாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டை மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க இப்ப இந்த ஸ்கூல் ஜிம்ல இருக்க எல்லாருமே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது போது அப்போ அங்க இருக்க டிவிஸ்ல அதுக்கப்புறம் அவனோட சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அவன் ஒர்க் அவுட் பண்றது அதை இவங்க ட்ரோல் பண்ணி போடுறாங்க ஒரே சிரிச்சுட்டு இருக்கும்போது போது மைக்ல வேற என்ன சொல்றாங்க தம்பி டெரிக் இந்த மாதிரி தான் வந்து மத்தவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் ப்ளே பண்ணி விட்டுறாங்க அவ்வளவுதான் அங்க இருந்து கூனி குறுகி ஓடிடுறான் அப்ப அப்படியே இங்க கட் பண்ணி பெஸ்ட காட்டுறாங்க எனக்காக இவ்வளவு பண்றீங்களே டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறாங்க இங்க இங்க அப்படியே கட் பண்ணா இந்த டெரிக்கோட அப்பா வந்து அந்த ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் அதாவது ஷெரிஃப் இருப்பார்லேயே அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறார் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காயுவே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம நான்சியோட அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாயர் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் தான் முதல்ல வந்து சைபர் கிரைம் பண்ணியிருக்கான் அவன் மேலே மட்டும் நான் கேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷம் உள்ளே தள்ளிவிடுவேன் ஒழுங்கா வாய முடின்னு ஓடி போயிடு டெரிக்கோடய அப்பா வந்து வாயிருச்சு போயிடறார் அவருக்கு என்ன பேசுதுன்னே தெரியல இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஆனா ஷெரிஃப் என்ன சொல்றாருன்னா எல்லாம் உங்க பொண்ணை விட்டுற முடியாது அவன் நிறைய டேமேஜ் பண்ணியிருக்கா ஸ்கூல்ல அதனால பனிஷ்மென்ட் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே பனிஷ்மெண்ட் தானே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டோட நம்ம நான்சியை காப்பாற்றி வெளியில கூட்டு வந்துடுறாரு இப்ப நான்சிக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊரை சுத்தப்படுத்துற ஒரு வேலை கொடுத்துருக்காங்க இது என்ன அநியாயமா இருக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டை டீஸ் பண்ணா அதுக்கு பதிலடி நான் கொடுத்தேன் இதுல நியாயமே இல்லையே இந்த ஊரே எனக்கு பிடிக்கல இதுக்கு தான் நான் சிக்காகோல இருந்து மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி நான்சியோட ஃபேமிலி வந்து சிக்காகோல இருந்திருப்பாங்க அவங்க அம்மா அங்க இறந்து போனதுனால தான் அவங்க இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க இப்ப நான்சியோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவளை என்னால மறக்க முடியல அவளோட ஞாபகங்கள் அங்க இருந்தா திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கோம் தான் இந்த ஊருக்கு வந்தோம் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மாற்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே வராரு அங்க பாத்தீங்கன்னா ஒரு கார்னிவல் எஃபெக்ட் இருக்கு கார்னிவல் நடந்துட்டு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா கீழே நிறைய பேம்ப்ளெட்ஸ் காட்டுறாங்க அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவர் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அந்த எட்டு வயசு சாலைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா சோ அது மாதிரி அங்க ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் வர போது அதுக்கான பேம்ப்ளெட்ஸ் தான் அது சோ அந்த ப்ராஜெக்ட்ட பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல நிறைய பேர் எதிர்க்கிறாங்க சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்ததுன்னா நிறைய வீடுகள்லாம் இடியும் நிறைய லேண்ட்ஸ் எல்லாம் போகும்னு சொல்லிட்டு ஆனா சில பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அதுல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்சியோட ஸ்டெப் மதர் நான்சியோட அப்பா இந்த ஊர் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வந்து இந்த மாதிரி ரயில் வரத்து எல்லாம் நல்லதுதான் நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம நான்சியோட அப்பாவும் நான்சியா வராங்க இப்ப நான்சியோடைய அப்பா பாத்தீங்கன்னா அவர் அந்த ஊர்ல வந்து அந்த ரயில் ப்ராஜெக்ட் எதிர்த்து கேஸ் போட்டிருப்பாரு இந்த ஊருக்கு ரயிலே தேவை கிடையாது அப்படி வந்ததுன்னா இந்த ஊர்ல இருக்க பழமையான பல வீடுகள் எல்லாம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு நடத்திட்டு இருக்காரு அவரு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ரயில் ரோடு சம்பந்தப்பட்டு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நேட் அப்படின்ற ஒரு கேரக்டர் வர்றாரு அவர் ரொம்ப பெரிய பிசினஸ் இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நான்சி அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னம்மா எப்படி போயிட்டு இருக்கு ட்ரெயின் வரணும்னு சொல்லிட்டு நீ எல்லாருக்கும் ஃப்ரீயா கே குத்துட்டு இருக்க உன் ஹஸ்பண்ட் அங்க கோர்ட்ல வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கான் இவன் தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் வேற லெவலுக்கு வாதாடிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்காரு சரிப்பா நமக்கு டைம் ஆச்சு நமக்கு டவுன் ஹால் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க கூட்டு போறாரு

அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம நான்சி வந்து ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த டெரிக்கா காட்டுறாங்க அடிக்கிறதுக்காக வரும்போது அவங்க அப்பா வந்து என்ன சொல்றேன்னா ஒரு நிமிஷம் அமைதியாரு வண்டியில ஏறுடா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து கூட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா பொறுமையாக ஸ்கேட் போர்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க லைட்டா இறுட்டுடுச்சு வேற இப்ப திடீர்னு ஒரு கார் வந்து ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு இவங்க வேகமா அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது போது இப்ப டக்குன்னு நின்னுடுறாங்க ஓட ட்ரை பண்ணல யாரா நீ உனக்கு என்னடா வேணும்னு கேட்கும்போது அந்த கார்ல இருந்து உத்தன் இறங்கி வரான் இவன் பேர் தான் வில்லி வாடன் நேரா வந்து உங்க அப்பா என்ன பெரியால ஒழுங்கா உங்க கிட்ட சொல்லிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு இதுல எவ்ளோ பணம் பொழம்புது தெரியுமா 영아 <목소리법> இதுக்கு மேலே இந்த கேஸ் உங்க அப்பா நடத்திட்டு இருந்தானா அவ்வளவுதான் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லி இந்த வார்டன் வந்தான் வார்டன் வந்து மிரட்டனான்னு சொல்லிட்டு சொல்லுன்ற மாதிரி சொல்லும் போது இப்ப நான்சி வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லும் போது அவங்க அப்பா கோவப்படுறாரு எவன் அவனை வந்து உயிரிட விட மாட்டேன் என் பொண்ணு மேலேயே கை வச்சிருக்கான அவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே குச்சி நிற்கும் போது அவங்க ஒய்ஃப் இரு இரு காலில தான் உங்க பொண்ணு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப ஒன்னு அரெஸ்ட் பண்ணுமா அவளுக்குதான் ஒன்னும் ஆகல இல்ல ஆக்சுவலி நான் அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப மோசமானவன் அவனுக்கு வேலை எல்லாம் கிடையாது இப்ப வந்து ரவுடியா வேற மாறிட்டு இருக்கான் ஆனா அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அவகிட்ட நான் இதை பத்தி பேசுறேன் நீங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போறாங்க இங்க வந்து நான்சியோட அப்பா சொல்றாரு நீ ஒன்னும் பயப்படாதமா இதுக்கப்புறம் அவன் வர மாட்டான் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லும் போது விடுங்கப்பா நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி நான்சி சொல்றாங்க அதுக்கப்புறமா கூட போட்டோவை காமிச்சிட்டு இருக்காங்க வேற லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கே உங்க அம்மா கூட ப்ளூ தான் ஃபேவரேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க இப்படி பாசத்தை பொழிஞ்சிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க நான்சி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளைக்கு வந்து அந்த ஊரையை க்ளீன் பண்றதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெபியூட்டி இருப்பாரு அவரு தான் வந்து இந்த இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த நான்சி வந்து மதிக்கவே மாட்டா அவ பாட்டுனா அவ இஷ்டத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருப்பா ஏன்னா அந்த டெபுட்டி வந்து அவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி இவ க்ளீன் பண்ற ஒர்க் பார்த்துட்டே இருக்கும்போது போது அங்க உள்ள ஷெரிஃப் வந்து வேக வேகமா வெளில வந்துட்டு பின்னாடி ஒரு பாட்டி பொலம்பிட்டே வந்திருக்காங்க நான் தான் சொல்றேன் என் வீட்டுல பேய் இருக்கு தயவு செய்து வந்து செக் பண்ணுங்கன்னு போது இங்க பாருங்க பாட்டிமா பேயின்லாம் இங்க எதுவுமே கிடையாது நீங்க எதாவது பார்த்து பயந்து இருப்பீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லும்போது அந்த பாட்டியோட பேத்தி இருப்பாங்க அவங்க ஹேலன் அவங்க பேரு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா என் பாட்டியை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும் அவங்க இந்த மாதிரிலாம் சொல்ற ஆள் கிடையாது கொஞ்சம் தயவு செய்து வந்து செக் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இந்த ஹெலன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான்சி வந்து ப்ளூ கலரா மாத்தினாங்களே டெரிக்ன்ற பையன் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் தான் இவங்க இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான்சி காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் கியூரியாசிட்டி ஜாஸ்தியாச்சு இப்போ நான்சி வந்து என்ன பண்றாங்கன்னா ஆயா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்ற மாதிரி கேட்கும் போது அங்க வந்து முறைகிறாரு முதல்ல உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கே ஆளு இல்ல நீ மாட்டிட்டு இருக்க ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது போது இருங்க ஷெரீப் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா நான் வரேன் நைட்டு உங்க வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாமான்ற மாதிரி கேட்கும் இப்போ இப்ப எல்லாம் சொல்றான் பாருங்க பாட்டு இவ மட்டும் வேண்டாம் ஏன்னா இவ தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் டெரிக்க வந்து ப்ளூ

பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்வின் எல்ஸ் இத ரெண்டு பிரதர்ஸ் கட்டி இருக்காங்க ஒருத்தன் பேரு மேல்கம் இன்னொருத்தன் பேர் வந்து ஸ்கைலர் அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் பாசமா சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு பொண்ணு குறுக்குல வர வரைக்கும் மில்லசென்ட் ஆண்ட்ரூஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே லோ பண்ணிருக்காங்க ஆனா முதல்ல மேல்கம் தான் போய் ப்ரொபோஸ் பண்ணிருக்கான் ஆனா அந்த பொண்ணு நீ வந்து பண்ணிலாம் மைக்கிறவன் அதனால உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு ஸ்கைலருக்கு ஓகே சொல்லி ஸ்கைலரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதாவது அவருடைய தம்பி அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்ட மேல்கம் அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு அந்த வீட்டுடைய செவுத்துலயே வந்து புதைச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவரும் இறந்துட்டு இருக்காருன்ற மாதிரி லெஜெண்ட்ஸ்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க இது கேட்ட நான்சி வந்து அப்படியா அந்த முடத்த கண்டுபிடிச்சாங்களாற மாதிரி கேட்கும்போது இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆனா அவங்க அலற சவுண்டு இன்னுமே எனக்கு கேட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி பாட்டி சொல்லும்போது ஓ அப்படியான்ற மாதிரி பயந்துலாம் கேட்கல இவங்க ரொம்ப சுவாரஸ்யமா கதையை கேட்டுருக்காங்க நான்சி அப்போ ஹெலன் கத்ரா ஏ நீ என்ன ஏதோ அவங்க வந்து உண்மை கதையை சொல்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்க ஆமா இது கேட்க உண்மை கதை தான் இருக்கு அதான் கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காயா நான் வரேன் கண்டுபிடிக்கிறேன் என்ன நடக்குதுன்ற மாதிரி சொல்லும்போது பார்க்கும்போது அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க கட் பண்ணா நம்ம நான்சி பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெடியா இருக்கா அது மட்டும் இல்லாம குக் பண்ற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க அவங்க அப்பா வர்றாரு அப்பா வாங்க உங்களுக்காகவே நான் குக் பண்ணி எல்லாம் வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது போது அவங்க அப்பாக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக போல இருக்கு நீ ரொம்ப சம்மத்தா இருக்கே சரி இல்லையே ஏதோ ஒரு வேலை மட்டும் பாத்துருக்கேன்னு தெரியுது உண்மையா சொல்லிடுன்ற மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பாட்டியை மீட் பண்ண அவங்க வீட்டுல ஏதோ அமானுஷமா நடக்குதான் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இன்னைக்கு தங்கி இருந்து என்ன நடக்குதுன்றத பார்த்தா உங்களுக்கு சொல்லுவேன்ன்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ அதெல்லாம் முடியாதுமா இன்னைக்குதான் ஒரு பிரச்சனையை எழுத்து விட்டு இருக்கு அது இல்லாம இன்னொரு இன்னொரு பிரச்சனையாக வேண்டவே வேண்டாம்னு சொல்லும் போது ரொம்ப கேஞ்சரா அப்பா அப்பா ப்ளீஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஆசை பொண்ணு கேட்குறான்னு சொல்லிட்டு சரி போ ஆனா ஒரே ஒரு ரூல் தான் நீ அங்க போனீங்கன்னா எவ்ரி ஒன் ஹவருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கணும் இன் கேஸ் வந்து நான் எடுக்கல கால் எடுக்கலன்ற மாதிரி இருக்கும்போது ஒன்று என் ஃப்ரெண்டு நேட்டுக்கு பண்ணி சொல்லணும் இல்லைனா வந்து உங்க மம்மி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ தானே நான் பாத்துக்கறேன் எப்படி மெசேஜ் பண்ணுறன்றதை மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நான்சி கிளம்புறா சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கே எந்த ஹோட்டல்ல வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாரு நான்சியை வந்து ஈ கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்களுக்கு பிடிச்ச கடைகளில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி கிளம்புறான் அப்படியே ஸ்கேட் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே வந்து வர அந்த வீட்டுக்கு நிறைய பொட்டி படிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா அப்ப கேக்குறாங்க நான்சி ஒரு நாள் ராத்திரி தானே தங்க போறோம் அதுக்கு என்ன ஒரு மாசத்துக்கு துணியெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா போது எல்லாம் உனக்கு தெரியாது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க இப்ப நான்சி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிற ஆச்சரியப்படுற என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருடைய வருகைக்காக பாட்டிமா வந்து வேற லெவலுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த லான் எல்லாம் பிங்கா நிறைய கொக்குங்க எல்லாம் வச்சு அப்படியே ஓடி போய் பாட்டியை கட்டி பிடிச்சிருக்காங்க நான்சி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட பழைய பொருட்கள் ஏன்னா அந்த வீடு பாத்தீங்கன்னா இருநூறு வருஷம் பழமை வாய்ந்த ஒரு வீடுன்றதுனால ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு ரொம்பவும் எக்ஸைட் ஆயிடுறாரு நான்சி அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு எல்லாரும் வந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்ப அந்த பாட்டி பாத்தீங்கன்னா நான்சிக்கு அவங்களுடைய பழைய போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க ஐயா செம்ம ஃபிகரா இருக்கீங்க அந்த வயசுல இருந்தும் போது உனக்கு தெரியுமா நான் ஒரு டான்ஸ் இருந்தும் போது அப்படியா டான்சரா எங்க ஆடுங்க நான் பாக்கணுமேன்ற மாதிரி நான்சி கேட்கறா இங்க வந்து நம்ம ஹெலன் வந்து தலையிலே வச்சுக்கிறேன் அதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க இங்க ஆடிட்டே இருங்க நான் உள்ள போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போற ஹெலன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான்சி அவங்க அப்பா கிட்ட டெக்ஸ்ட் பண்றா இந்த மாதிரி நைட்டு வந்துட்டேன் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியா இப்ப சொல்லுங்க இங்க என்ன நடக்குது அப்படின்றத கேட்கும்போது நான் சொல்லவே தேவையில்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது நடக்கும் உனக்கே தெரியும் திடீர்னு பயங்கரமான சத்தம் வரும் உருவங்கள் தெரியும் லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகும் மியூசிக் எல்லாம் கேட்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து பயங்கரமான ஒரு சவுண்ட் வருது யார் கத்துறான்னு பாத்தீங்கன்னா ஹெலன் இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் பாக்குறாங்க வெளியில இருந்து யாரோ விண்டோ கிட்ட கூடுறமா நின்னுட்டு இருந்தாங்க பார்க்கவே மூஞ்சு விகாரமா இருந்ததுன்னு சொல்லும்போது போது இப்ப பாட்டு என்ன சொல்றாங்கன்னா இதை ஆல்ரெடி நான் பாத்துருக்கேன் அந்த மேல்கமுடைய ஆவி தான் இது அப்படின்னு சொல்லும்போது ஓ அந்த பண்ணி மூஞ்சு வாயினா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துரு துருன்னு வெளில ஓடுறாங்க நம்ம நான்சி அவங்களுக்கு பயமே இல்ல அப்படியே பிளாஷ் லைட் அடிச்சுக்கிட்டே வெளியில போய் பாக்குறாங்க பார்த்தா இவங்க வீட்ல இருந்து ஒரு கார் ஏதோ தப்பிச்சு போற மாதிரி இருக்கு வேக வேகமா இவங்க அதை பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க மூஞ்சில யாரோ ஃபிளாஷ் லைட் அடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம டெப்பியூட்டி ஆஃபீஸர் இங்க என்ன பண்ணுறீங்க டெப்பியூட்டி அப்படின்னு கேட்கும்போது அதை நான் கேட்கணும் நீ என்ன இங்கே பண்றேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை பாட்டிமா வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அதை தான் நான் சால்வ் பண்ணலான்னு வந்தேன்ன்ற மாதிரி சொல்லும்போது அதே விஷயத்துக்கு தான் நான் வந்தேன் காலையில் அவங்க ஸ்டேஷன் வரும்போது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் என்னன்னு பார்க்கலாம்னு வந்தேன்னும் போது இப்போதான் ஹெலன் வந்து ஒரு விகாரமான உருவத்தை பார்த்தா கண்டிப்பாக நான் கால் ஃபிளாக்ஸ் பிரதர்ஸ் அவங்களுடைய பே அதான் எதிர்க்கணும் போது இந்த கதையை நீயும் நம்புகிறியான்ற மாதிரி டெப்பியூட்டி கேட்குறாரு இந்த

உள்ள தேடி போறா அப்படி தேடி போயிட்டு இருக்கும் உள்ள பயங்கர சவுண்டோட மியூசிக் வந்து பிளே ஆகுது இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல தேடி கண்டுபிடிச்சு ஒரு மியூசிக் பிளேயர் வந்து ஆஃப் பண்றா பார்த்தா இன்னொரு இடத்துல இன்னொரு பாட்டு பாட ஆரம்பிக்குது இந்த மாதிரி போயிட்டு இவ ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண நிறைய மியூசிக் பிளேயர் ஆன் ஆகிட்டே இருக்கு கடைசியில் பாத்தீங்கன்னா அவங்க உட்காந்து இருந்த டெஸ்க் கடையிலே பாத்தீங்கன்னா ஒரு பிளேயருக்கு அதை ஆஃப் பண்றா இதெல்லாம் இந்த ஆயா வந்து பல தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க போல இப்ப எல்லாருமே கண்ணு மூடுங்க இது ரொம்ப மோசமா இருக்க போதுன்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னு பார்த்தா அங்க இருக்க பல்ப் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது என்னடா நடக்குதுங்க யோசிக்கிறதுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்க மேல இருக்க அந்த லேம்ப்ஸ் எல்லாமே வந்து பறக்க ஆரம்பிக்குது இதுல ஒரு

இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை ஓப்பன் பண்ணி காட்டுறான் உள்ள பார்த்தா கருப்பா புகை இருக்கு அதை பார்த்து அப்படியே நான்சி அலறிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ப்ளாக் அவுட் ஆகுது என்னன்னு பார்த்தா காலையில ஏந்துக்கிறாங்க ஒரே தலைவலி அங்க ஹெலனுக்கும் ஒரே தலைவலி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வேற கால் பண்ணிட்டு இருக்காரு கூடவே நான்சியோட ஃப்ரெண்ட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து ஹெலன் கிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நீதாங்களை காப்பாற்றனன்ற மாதிரி ஹெலன் சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஹெலனுக்கு நான்சியை பிடிக்காது இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்களும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோனு கூட வந்துட்டாங்க இப்போ பாட்டி வந்து சொல்றாங்க இந்த மாதிரிதான் தினமும் நடந்துட்டுருக்காங்க இருக்கு இப்ப நான்சிக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல இங்க ஏதோ ஒன்னு நடக்குது யாரோ ஒன்னு பண்ற மாதிரி இருக்கு ஆனா நேத்து நடந்த அந்த சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் பார்த்தா அதுவும் ரியலிஸ்டிக்கா இருக்கு ஆயா நேத்து கதவை நீங்க லாக் பண்ணீங்களா ஒழுங்காற மாதிரி கேட்கும் போது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நான் தான் லாக் பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா ஏதோ ஒண்ணு இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா நம்ம நான்சி இந்த வீட்டை யாராச்சும் உங்ககிட்ட இருந்து அபகரிக்க பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இப்ப கீழே பாக்குறாங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் பிரிண்ட் தெரியுது பிங்க் கலர்ல வேற இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி இருக்கு அதோட முடியுது இந்த ஃபுட் பிரிண்ட் வந்து இந்த ஷெல்ஃப் கிட்ட முடியறதுக்கு காரணம் என்ன ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது சீக்கிரா டோர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான்சி என்ன பண்றாங்க அங்க ஒரு கேண்டில் எடுத்து அதை கொளுத்திட்டு அதுக்கப்புறமா அதை ஊதுறா அதோட புகை வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்ஃப் குள்ளேயும் போது ஓகே கைஸ் இந்த வீட்டில் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க புக்கெல்லாம் விளக்கிட்டு பாக்கிற ஒரு பட்டன் மாதிரி இருக்கு அதை டச் பண்ண உடனே உண்மையிலேயே ஒரு சீக்கிரம் டோர் அங்க இருக்கு அது ஓப்பன் ஆகுது இந்த ஆயா பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா இத்தனை வருஷமா அந்த வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கே தெரியாது இப்படி ஒரு சீக்கிரம் டோர் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான்சி என்ன சொல்றேன்னா ஓகே நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சில பேர் இங்க பாக்குறதுக்கு தைரியசாலி மாதிரி இருக்காங்க அவங்களும் வரலாமேன்ற மாதிரி ஹெலனை பார்த்து கேட்கும் போது ஹெலோனா இப்போ உள்ள போறாங்க உள்ள போய் பார்க்கறாங்க பழமையான பல பொருட்கள் இருக்கு நிறைய புத்தகங்களும் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது போது இந்த சீக்ரெட் ரூம்குள்ள ஒரு சீக்ரெட்டான ஸ்டேர் கேஸ் இருக்கு அதாவது படிகேட் இப்போ அந்த படிகேட்ல அப்படியே பொறுமையாக இறங்குறாங்க பார்த்தா உள்ள ஒரு டனல் இருக்கு எனக்கு தெரியும் இந்த மாதிரி பழமையான வீட்டில் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டனல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது அது ஒரு கட்டத்தில் முடியுது அதை எங்கன்னு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கு இப்போ அது வழியா வெளியில வந்த நான்சி வந்து இப்போ என்ன சொல்றாங்க ஓகே இது வழியாக தான் அந்த ஸ்டேஞ்சஸ் உள்ள வந்திருக்காங்க நேற்று டோர் விண்டோ எல்லாமே லாக் பண்ணப்பட்டிருக்கு எப்படி உள்ள வந்திருக்காங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடுச்சுன்ற மாதிரி அவங்க வந்த வழியில திருப்பி வராங்க அப்படி வந்து பார்க்கும்போது அங்கே நிறைய குச்சி கட்டெல்லாம் இருக்காது ஆட்டி பார்க்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கிச்சன்ல வந்து அந்த ட்ராஸ் அந்த டோர்லாம் ஓப்பன் ஆச்சு அதுக்கான மெக்கானிசம் அது மட்டும் இல்லாமல் அங்கே கரண்ட் பாக்ஸ் இருக்கு அதில் ஏகப்பட்ட ஒயர்கள் முறுக்கி விடப்பட்டிருக்கு ஸோ கன்ஃபார்மே ஆயிடுது யாரோ ஒருத்தன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான்சிக்கு பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ்லாம் இருக்கு அந்த டவுட்ஸ் என்னன்னா என்னதான் ஒரு ஆளே வந்துட்டு போயிருக்கட்டுமே ஆனால் அந்த கேண்டல்ஸ் எல்லாம் பறந்தது இந்த கருப்பு போக இதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது அது எப்படி நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப குழம்பு போயிருக்கு அவங்க கால் பண்றாங்க நடக்கிறதெல்லாம் சொல்லி ஏதாவது ஐடியா இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது அப்ப பெஸ்ட் என்ன சொல்றாங்க அவர் நல்லா வந்து ஸ்மார்ட்டியாவ அவர் என்ன சொல்றான் ஒரு சில ட்ரக்ஸ் இருக்கு அந்த ட்ரக்ஸை வந்து உங்களுக்கு குடுக்கிறது மூலியமா உங்களுக்கு ஒரு இலுஷனை கிரியேட் பண்ண முடியும் மேபி உங்க ஃபுட் ஏதாவது கலந்து இருக்கலாம் போது கரெக்ட் இதுவா தான் இருக்கும் ஒரு லாஜிக்கலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குது படிமா நேத்து சாப்பிட்ட சாப்பாட்டில் யாராச்சும் ஏதாவது கலந்துருப்பாங்க போது அதுக்கு வாய்ப்பே இல்லாம அதை என் கையால நான் தான் பண்ணேன் யாரோ வரல எதையும் தொடலன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க நேசி அப்புறம் வெளியில இவங்க கார்டன் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்களே உங்களால தனியா

அந்த கம்பெனி சொல்லும்போது ஏர் கண்டிஷனர் கரெக்ட் அது மூலியமா கூட அந்த கேஸ் ஏதாவது நமக்கு அனுப்பி இருக்கலான்ற மாதிரி போயிட்டு செக் பண்றாங்க நான்சி உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிலிண்டர் மாதிரி இருக்கு ஓகே இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு இலூஷனை வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது வா இதை எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுக்கலாம் சொல்றாங்க இல்ல இல்ல முதல்ல நம்ம டாட்ஸ் கனெக்ட் பண்ணணும் இது யார் பண்ணான்றது தெரிஞ்சுக்கணும்னா இதுக்குள்ள என்ன கெமிக்கல் இருக்கு அது எங்க இருந்து வாங்கப்பட்டதுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் போது அப்பதான் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் வருது என்னன்னா உங்களுக்கு அதான் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணல ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடி வந்துடுறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நான்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒன்னு தேடி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் என்னென்னா நமக்கு ஒரு லேப் தேவைப்படும் இதுக்குள்ளே இருக்க கெமிக்கலை கண்டுபிடிக்கிறதுக்குன்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஷெரிஃப் வராரு உனக்கு வேலையை கொடுத்தா நீ தான் பேசிகிட்டு இருக்கேன்னு போது பேசிக்கிட்டே வேலை பண்ணுற ஷெரீஃப்னும் போது என்கிட்டலாம் இதெல்லாம் ஆகாது நீ டெப்யூட்டியை வேணால் ஏமாற்றலாம் என்கிட்டலாம் இதெல்லாம் பண்ணினா இன்னும் ரெண்டு வாரம் உனக்கு ஆட் பண்ணிவிடுவேன் என்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹெலன் வரா அவ கையில் ஏதோ ஒரு ஆர்டர் லெட்டர் மாதிரி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நான்சிக்கான அந்த சென்டென்ஸ் வந்து முடிச்சுக்கிறாங்கன்ற மாதிரி அதில் ஆர்டர் இருக்குது இதுக்கப்புறம் என்னை வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கெமிக்கலை வந்து செக் பண்ணதுக்காக போயிட்டிருக்காங்க ஆனால் அந்த ஜார்ஜின் ஒரு புனர் இருக்கால அவளுக்கு நம்ம ஹெலனை வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை இப்போ ஒரு பணக்காரி அது மொட்டை இல்லாமல் அவள் டெரிக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேறன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக முறைச்சிட்டே இருக்கா அந்த ஜார்ஜி இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருட்டு தனமாக ஸ்கூலில் இருக்க ஒரு லேபுக்கு தான் போக போகிறாங்க அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி வெளியில் ஒரு மீட்டிங்காக போகிறோமா அதான் அவனுக்கு சொல்லலான்னு கால் பண்ணால் பார்த்து பத்திரமா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபோன் வைக்கிறார் இங்கே வந்து நம்ம நான்சி வந்து லேபை ஓப்பன் பண்ணி விட்றாங்க உள்ள பார்த்தா அந்த பேசின்றவை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கலை செக் பண்ணிட்டு இருக்கா அப்போ எல்லாரும் போரா படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹெலன் என்ன பண்ணுறாங்கன்னா நான் நமக்காக வந்து நான் கேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி கொடுக்கும்போது ஓ ப்ளூபெரி கேக்கா இந்த ப்ளூவை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்ற மாதிரி இந்த ஜார்ஜி வந்து ஹெலனை கலாச்சிட்டு இருக்கா அவங்க பாய் ஃப்ரெண்ட் டெரிக் கிளப் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹெலன் கேட்குறாங்க அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான் நீ தான் பிரச்சனை நீ யார் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க பாய் ஃப்ரெண்ட் எங்கள் ஃப்ரெண்டை என்ன தெரியுமா பண்ணா அதை பற்றி உனக்கு தெரியுமாற மாதிரிலாம் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம நான்சி தடுத்து விடுறாங்க இப்போ ஜார்ஜி வந்து என்ன சொல்கிறானா ஓ உனக்கு புது ஃப்ரெண்டு கஷ்டாங்க அதனால் எங்களை திட்டுறமா மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து கோச்சிக்கிறா இப்போ வந்து நம்ம ஹெலனுக்கே புரியுது ஓகே நான் தான் இங்கே புதுசு எனக்கு புரியுது என்னால் நீங்கள் சண்டை கடலை போட்டுக்க வேணா நான் கிளம்புறேன் மாதிரி ஹெலன் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பெஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டா அது என்ன கெமிக்கல் சொல்லிட்டு மெரிஸ் டிசின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் இது இதுதான் உங்களுக்கு வந்து இலூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க அந்த லைட்ஸ்லாம் பறக்குற மாதிரின்ற மாதிரி மாதிரி சொல்றா இதுதான் வந்து ஏசியில கலந்துருக்காங்க ஆனா ஒரு விஷயம் இவ்வளவு இந்த கெமிக்கல் கிடைக்கணும்னா நிறைய நட்மக்க யூஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா நட்மக்ல இருந்து தான் இது தயாரிக்கப்படுதுன்ற மாதிரி சொல்றாங்க நட்மக்னா பாத்தீங்கன்னா இந்த ஜாதிகா அப்பனா யாரோ நிறைய ஜாதிகா வாங்கியிருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் எனக்காக ஒன்னு பண்ணியாகணும் இது இதை வந்து நீங்க ட்ராக் டவுன் பண்ணுங்க இதை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் இந்த எவிடன்ஸை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கலை பாக்கெட்ல போட்டு அவங்க கிளம்புறாங்க இப்போ அப்படியே வெளில வந்து அவங்க அப்பா கால் பண்றாங்க காலே போல என்ன முதல் தடவை அப்பாவோட ஃபோன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் அனுப்புறாங்க நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க நேரம் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டெரிக்கு இருக்கான் தெரியுமா அவருடைய வீட்டுக்கு போறாங்க ஏன்னா அவங்களுடைய கார் தான் வந்து நேற்று ராத்திரி வந்து அவங்க பாத்திருக்காங்க அந்த பாட்டிமா வீட்டுக்கு வெளியில சோ அதனால அதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல போயிட்டு காலிங் பெல் அமைக்க அமைக்கி பாக்குறாங்க யாரும் வர மாதிரி தெரியல டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு கேரேஜை வந்து திருட்டுத்தனமா ஓபன் பண்ணி அதுக்குள்ள போய் பாக்குறாங்க பாக்குறாங்க அங்க காரையும் பாக்குறாங்க அந்த கார் ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி பிங்கிஷா இருக்கு அந்த பாட்டிமா வீட்டு புல் தரையில இருந்து அந்த பிங்க் கலர் இப்ப நான்சி இத பாத்துட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம ஷெரீஃப் அவ்வளவுதான் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிட்டாரு இப்போ நம்ம நான்சியோட ஸ்டெப் மாத்திரம் வராங்க என்னது இது கையில லாக் அப்லாம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்க ஆமா பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள பூட்டை உடைச்சு உள்ள போனா அரெஸ்ட் தான் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு டெபுட்டி வரும் ஐயோ மாட்டிக்கிட்டாங்களான்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் வந்து என்ன பண்றானா அவன் வந்து அந்த ஹேண்ட் கழட்டி விட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கண்ணடிக்கிறான் நான் உன்னை தனியா போகாத நான் தான் வரேன் சொன்னலன்ற மாதிரி சொல்லும்போது போது ஷெரீஃப் கேட்கிறாரு என்னடா நடக்குதுங்க சொல்லும்போது ஆமா நேற்று நைட்டு வந்து அந்த பாட்டிமா வீட்டில் வந்து டெரிக் அப்பாவுடைய காரை நாங்கள் ரெண்டு பேர் பார்த்தோம் நான் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு சொன்னேன் அதுக்குள்ள தனியாக போயிட்டு இருக்காவன்னு சொல்லும்போது இந்த மாதிரி டெபுட்டி வந்து காப்பாத்துறாரு வெளியில வந்து கண்ணாபின்னா திட்டுறாரு உனக்கு எதுக்கு இவ்வளோ அவசரம் இப்போ நான்சியோட அந்த ஸ்டெப் மாதிரி திட்டுறாங்க உங்க அப்பா இல்லாத டைம்ல ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு திட்டும்போது இப்போ வந்து டெபுட்டி என்ன சொல்றாருன்னா எங்க பாரு நான் நல்லா விசாரிச்சுட்டேன் நாலு நாளா வந்து டெரிக்கோட ஃபேமிலி வந்து இந்த ஊர்லயே கிடையாதுன்னு போது என்னது இல்லையா அப்போ அன்னைக்கு ராத்திரி வந்தது யாரு நான் அன்னைக்கு பார்த்த காரும் கேரேஜ்ல பார்த்த காரும் ஒன்னு தானே அந்த கார்ல பிங்க் கலர்லாம் பட்டு இருந்தேன்னு சொல்லும் போது பாரு பட் அதை கண்டுபிடிக்க வேண்டியது எங்களுடைய வேலை நீ கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும் போது நான்சி வந்து கேட்கிற அப்பா கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே எனக்கும் பண்ணல உனக்கும் பண்ணலையான்ற மாதிரி அவங்க ஷாக்கிங்க கேட்கறாங்க பதினஞ்சு மணி நேரம் ஆச்சு இந்த மாதிரி இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்ப அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு நேட்டுக்கு கால் பண்றாங்க அப்படியே அவங்க அப்பா கிட்ட இருந்து போன் வரலையா இல்லமா நேற்று நாங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்து கேம்பிங் போனாரு ஒரு ஃப்ரெண்டு கூட மேபி ரிலாக்ஸ் பண்ணதுக்காக அவங்க ரெண்டு பேரும் போயிருப்பாங்க சிக்னல் கிடைச்சிருக்காது மாதிரி நேட் சொல்லும் போது இப்ப நான்சிக்கு நிறைய டவுட்ஸ் வருது அது என்னன்னா அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வந்து கேம்பிங் போறதே வந்து விட்டுட்டு இருப்பாரு இப்ப நான்சி வந்து ரொம்பவும் பதறாங்க அவங்களால சும்மாவே இருக்க முடியல அதனால அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டு அதாவது கிடைக்குதான் பாக்குறாங்க அப்போ அவரு டேபிள்ல பாத்தீங்கன்னா அவர் போன ஹோட்டல வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கும் ரிசர்வேஷன் அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்கும் அவங்க வந்து கால் பண்ணி கேக்குறாங்க அவங்க அப்பா பேர் சொல்லி ஆனா அந்த இடத்துல அவரு கிடைக்கல என்ன பண்றதுனே தெரியாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்றாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜார்ஜி வந்து நம்ம பெஸிய வந்து பயமா ரெடி பண்ணிட்டு இருக்கா என்னன்னா இவங்க வந்து அந்த நட்மக தேடி போயிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி அந்த கெமிக்கலே வாங்கியிருக்காங்க ஒரு இடத்துல இருந்து அது யார் வாங்கினான்றது நாங்க செக் பண்ண போறோம் அதுக்கு தான் நான் வந்து இவ்வளவு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி அப்பாவக்கான பதினெட்டு மணி நேரம் ஆச்சு என்ன பண்றது தெரியல மாதிரி யோசிச்சுட்டு நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா வெளியில வராங்க அவங்க அம்மாவுக்கு தெரியாம பின்னாடி பார்த்து பயந்துறாங்க யாருன்னு பார்த்தா ஹெலன் இங்க என்னம்மா பண்றேன்ன்ற மாதிரி பார்த்தா அவங்க ஓன் இருக்காங்க என்னன்னு பார்த்தா டெரிக் வந்து பிரேக்அப் அப் உன் ஃப்ரெண்டு ஜார்ஜி சொன்னது கரெக்டு தான் மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் நீ அழுதுன்னு நிறுத்து உன் கார் கீ கூட ஒரு வேலை இருக்கு போலாமான்னு போது குடுத்துட்டு உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு போது ஏதோ தெரியும்னு சொல்லிட்டு ஜிக் ஜாக்கா வண்டி ஓடின்னு போயிட்டு இருக்காங்க இங்க பக்கத்துல ஹெலன் பொலம்பிட்டே வராச்சே பெசி எவ்வளவு நல்ல பொண்ணு அவ்வளோக்காச்சும் வீடியோ போட்டு பட்டவங்க கூடலாம் இத்தனை நாள் சுத்தி நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்கு புலம்பிட்டு வராங்க இந்த புலம்பல எல்லாம் கேட்டுட்டு வண்டியை ஓட்ட தெரியாம ஒரு இடத்துல போயிட்டு நிறுத்திடுறாங்க இப்ப இல்லன்னு சொல்றாங்க உனக்கு ஸ்கேட் போர்ட் தான் நல்லா ஓட்டி தருது கார் ஓட்ட தெரியல நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம பெஸியும் ஜார்ஜியும் வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு அந்த ஃபேக்டரிக்கு ஆனா பெஸி வந்து இப்ப ரொம்ப தயங்குறா அவளுக்கு தான் அந்த தாழ்வு மனப்பான அதிகமா இருக்குல்ல இப்ப ஜார்ஜி வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்றா நல்லா பாக்குறதுக்கு பல பலன் பப்பாளி பழ மாதிரி இருக்கு உன்னை பார்த்து மயங்காத வேணா சிறுப்பானா ஆமா இல்ல நான் அப்படிதான் இருக்கேன்ல ஆமா ஆமா அப்படியே தான் இருக்கு இப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங் மட்டும் மறந்துடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தங்கி இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து காரை பார்த்துட்டே இருக்காங்க எதுவுமே உள்ள இருக்கிற மாதிரி தெரியல அதுக்குள்ள ஹெலன் போயிட்டு உங்க அப்பாவுடைய ரூமோட சாவி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூம் குள்ள வந்து பார்க்கறாங்க அப்பா அப்பான்னு கத்தி பாக்குறாங்க காணும் இப்பதான் ஹெலன் வந்து அவங்க அப்பாவுடைய ஃபோன் அங்க இருக்கிறது கண்டுபிடிக்கிறா நேட் என்னன்னா சிக்னல் இருக்காதுன்றா இங்க ஃபோன் இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகுறாங்க நம்ம நான்சி நீங்க பாரு நீயே வந்து கன்ஃபியூஸ் ஆக கூடாது அடுத்த க்ளூ என்னன்றத பாருன்னும் போது ஓகே நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்பதான் விண்டோல பார்க்கறாங்க அங்க வெளியில வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு இப்போ அதை போயிட்டு செக் பண்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்ப சொல்ல ஏதோ ஒரு கார் வந்திருக்கும் அதுக்குள்ள இருந்து ஒருத்த வந்து அவங்க அப்பாவை அவங்க மயக்கடிக்க வச்சு ஒரு வண்டியில ஏத்திருப்பான் ரொம்ப பயப்படுறாங்க நான்சிங்க பாரு உங்க அப்பாவை கொலை பண்ணதுக்கு அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படி இருந்ததுன்னா அப்பவே பண்ணிருப்பாங்க ஆனா கடத்திட்டு போயிருக்காங்கன்னா ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வண்டிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கு இந்த சிம்பிள நான் எங்கேயோ பாத்துருக்கேன்ற மாதிரி நான்சி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்றாங்க இந்த மாதிரி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அவன் பேர் வில்லியம் வார்டனா அப்படின்னு சொல்லும் போது வார்டனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு இப்போ வந்து ஞாபகம் வருது ஒரு ஒருத்தன் வந்து ஃபஸ்ட் சீன்ல மிரட்டிட்டு போயிட்டு இருப்பாள் அவன் ஷர்ட்டுக்கு பின்னாடி அந்த சிம்பிள் தான் இருக்கும் அந்த கார் பின்னாடி இருந்த சிம்பிள் தான் ஓகே அப்ப நம்ம அப்பாவை கடத்துல இருந்து அவன் தான் அது மட்டும் இல்லாம பாட்டிமா வீட்டுல வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கிறதும் அவன் தான் ஓகே கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெபியூட்டி கால் பண்ணி பாருங்க டெபியூட்டி எங்கிட்ட ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு உடனே வந்து பாட்டிமா வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லி போன வைக்கிறா இங்க கட் பண்ணா டெபியூட்டியும் அந்த பாட்டிமா வீட்டுக்கு வெளியில வந்துடுறாரு அது மட்டும் இல்லாம கன் எல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்கும்போது போது பின்னாடியில இருந்து யாரோ வந்து அந்த டெபியூட்டியை மயக்கழிக்க வைக்கிறாங்க அவருடைய கன்னியும் எடுத்துக்கிறாங்க யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன ட்விஸ்ட் இது நான்சி அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான நேட் இப்போ அப்படியே கட் பண்ணால் கொஞ்சம் நேரம் பொறுத்து நான்சியும் ஹெலோனா அந்த இடத்துக்கு வராங்க வந்து பார்த்தா உள்ள டெபுட்டி மயங்கி கிடக்கிறாரு இவளுக்கு தெரிஞ்சது நான்சிக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் டோர் வழியாக போக வேணாம் பேக் டோர் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த டனல் மூலியமாக போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கறா பார்த்தா இந்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தது அந்த பிஸ்னஸ் தான் அதாவது நான்சியோடைய அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏன்டா அப்படிலாம் பண்ணுறேன்னு போது அந்த ட்ரெயின் கம்பெனி கிட்டே நான் நிறைய பணம் வாங்கிட்டேன் இன்னும் அவங்க நிறைய தரேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது இந்த நான்சி வந்து இன்வால்வ் ஆகுற வரைக்கும் இல்லைனா இந்த கிழவி இந்த வீட்டை வித்துட்டு இருக்கோம் எல்லாமே எனக்கு ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி இப்போ அந்த வீட்டை எழுதி தர சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் நான் எழுதி தந்தா மட்டும் எல்லாமே சரியாயிடுமாடான்ற மாதிரி கேட்கும் இந்த வீடு தான் பழமையான வீடு இது நீ வித்துட்டினாலே போதும் இங்க மத்தவங்க எல்லாம் இதை காமிச்சே வந்து வாங்கிடலாம் இப்போ நீங்க சைன் போட போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த பாட்டியும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவையும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும்போது இதெல்லாம் வந்து நான்சி எலனோ பாத்துட்டு இருக்காங்க எலன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவன் நான் அங்கிள் மாதிரி பார்த்தனேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹெலன் வந்து அவங்க கையில கன் இருக்கு அந்த டெபுட்டியோட கன் இருக்கு ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாதுன்னு போது அவங்க கிட்ட கன் இருந்ததுன்னா நம்ம கிட்ட புத்தி இருக்கு வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்டர் போயிட்டு அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா ட்ராப்பு அதெல்லாம் வச்சு அவங்களே படாத பாடுபடுத்துறாங்க அப்போ அந்த ஒருத்தன் அடியால் இருக்கா அவனுக்கு தெரிஞ்சுடுது அதுக்கு கீழே தான் இருக்குதுங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்காக கீழ வரான் ஆனா நம்ம நான்சியும் எலனும் சேர்ந்து அவனை சம்மடி அடிச்சு அவன் செட் பண்ணி வச்சிருந்த எல்லாம் வச்சு அவனை பேஸ்மெண்ட்லேயே தள்ளி விட்டுறாங்க ஆனா இந்த அவசர கொடுக்க எலன் என்ன பண்றானோ அவங்கள பாட்டியை பாக்கிறதுக்காக வேக வேகமா மேல ஓடி வரும்போது அந்த வில்லன் இருக்கான நேட்டு அவன் பிடிச்சிக்கிறான் ஒழுங்கா சைன் போடுன்ற மாதிரி எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க கண்ணை வச்சுக்கிட்டு அப்ப நான்சியோட அப்பாவும் சொல்றாரு பாட்டி போட்டிருங்க பாட்டி நம்ம பொண்ணு உயிர்தான் முக்கியம் என்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் போது காலிங் பில்ல அடிக்கிறாங்க யாரும் இவன் அப்படியே ஹெலனை புடிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலிங் பெல் யாருன்னு வெளில வந்து பார்க்கும் நம்ம நான்சி அப்படியே ஸ்கேட் பண்ணிக்கிட்டே வந்து அவனுக்கு ஒரு அடி கொடுக்குறாங்க அவன் பொத்தின் கீழே விடுறான் கண்ணியும் கீழே போட்டுறான் அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட தான் அந்த கெமிக்கல் இருக்குல்ல அதை எடுத்து அவன் வாயிலே ஊத்தி விட்டுறாங்க இப்போ அவன் கீழே விழுந்து கன் எடுத்து இவங்க சுடலான்னு பார்க்கும் அந்த கண்ணு வந்து கண்ணால இவன் கையில பொம்மை மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம அந்த பொம்மை இவன் கடிக்க வர மாதிரி இருக்குதுனால அவன் கீழே விழுந்து பொறல்றான் என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கெமிக்கல் பண்ற வேலை இந்த மாதிரி இவன் கத்திட்டே இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு ஷெரீப் அதுக்கப்புறம் டெபியூட்டி முடிச்சுக்கிறாரு சோ இவங்க பண்ண எல்லா வேலையும் தெரிய வருது

வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தினமும் இந்த மாதிரி ஒரு படம் உங்களுக்கு தேடி வரும் இப்போ பாய்